விநாயகர் இரட்டை பிள்ளையார் விக்னராஜோ விநாயகா விக்னராஜர் என்ற பெயருக்கு அடுத்தபடி விநாயகர் என்று வருகிறது இரட்டை பிள்ளையார் என்று பக்கத்தில் பக்கத்தில் இரண்டு பிள்ளையார்களை பிரதிஷ்டை செய்கிற வழக்கம் இருக்கிறது அநேக ஊர்களில் இரட்டை பிள்ளையார் கோவில் தெரு என்று இருக்கும் அங்கே ஒரு ஆலயத்தில் ஒரே சன்னதியில் இரண்டு பிள்ளையார்கள் பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் தனி கோவிலாக இல்லாமல் ஈஸ்வரன் கோவிலிலேயே இரட்டை பிள்ளையார் இருப்பதும் உண்டு வேற எந்த சுவாமிக்கும் இப்படி ஜோடி மூர்த்திகள் வைத்து ஆராதிப்பதாக காணோம் பிள்ளையாருக்கு மட்டும் இருக்கிறது இரட்டை பிள்ளையார் என்றே சொல்வதுமாக இருக்கிறது ஏன் இப்படி என்றால் அவர் ஒருத்தர் தான் தாமே ஒன்றுக்கொன்று எதிரானதாக தோன்றும் இரண்டு காரியங்களை பண்ணுகிறார் எதிரானது என்று சொல்லவில்லை எதிரானதாக தோன்றுகிற என்கிறேன் அதற்கு அப்புறம் வருகிறேன் ஆகக்கூடி இவர் செய்கிற இரண்டு காரியங்களில் ஒன்று மற்றதற்கு நேர் எதிர் மாதிரியாக தெரிகிறது அவற்றில் ஒன்றுக்கொன்றும் ஒரு மூர்த்தியாகத்தான் இரட்டைப் பிள்ளையார் என்று வைத்திருப்பது அந்த இரண்டு மூர்த்தங்களில்தான் ஒருத்தர் விக்னராஜார் மற்றவர் விநாயகர் அடுத்து அடுத்து இரண்டு பிள்ளையார் மூர்த்திகள் உட்கார்ந்து இருக்கிறதார் போலவே இந்த பெயர்களும் ஷோடச நாமாவளியில் அடுத்து அடுத்து வருகின்றன விக்னராஜோ விநாயகா அதென்ன இரண்டு காரியம் என்றால் ஒன்று விக்னங்களை உண்டு பண்ணுவது மற்றது விக்னங்களை போக்குவது நேர்மாறாக தோன்றும் இரண்டு காரியங்கள் விக்னேஸ்வரர் விக்னராஜர் என்றெல்லாம் சொல்லும்போது விக்னத்தை உண்டாக்குவதில் ஈஸ்வரர் ராஜா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள கூடாது ஈஸ்வரனோ ராஜாவோ எப்படி கெட்டதை அடக்கி அழிக்கும் சக்தியோடு இருக்கிறார்களோ அப்படி இவர் விக்னம் என்ற கெட்டதை அழிப்பதாலேயே இப்படி பேர் பெற்று இருக்கிறார் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் பொதுவாக விக்னேஸ்வரர் என்று அவரை சொல்லி வணங்கும் போது இந்த அர்த்தத்தில் பாவத்தில் தான் செய்ய வேண்டும் ஆனால் இரட்டை பிள்ளையார்களில் முதல்வராக அவர் விக்னராஜ பேரில் இருக்கும்போது அவரை விக்னங்களை உண்டாக்குபவர் என்றுதான் கொள்ள வேண்டும் வார்த்தையின் நேர் அர்த்தப்படி திருட்டு பண்ணுவதில் மகா கெட்டிக்காரனாக இருப்பவனை திருட்டு ராஜா என்கிற மாதிரி விக்னங்களை பண்ணுவதில் மகா எட்டிக்காரர் என்பதாலேயே விக்னராஜா என்று வைத்துக் கொள்ள வேண்டும் அப்புறம் விக்னங்களை போக்கும் மூர்த்தியாக அவர் இருக்கும் போதுதான் அவருக்கு விநாயகர் என்று பெயர் விக்னங்களை பண்ணுகிறார் என்றால் பொல்லாத சாமியா என்றால் அதுதான் இல்லை அதனால்தான் தான் விக்னங்களை பண்ணுவதையும் போக்குவதையும் நிஜமாகவே எதிர் எதிர் என்று சொல்லாமல் எதிர் மாதிரி தோன்றுகிற என்று சொன்னது இந்த இரண்டு காரியங்களுக்கும் சாரம் அனுகிரகம் என்ற ஒன்றேதான் அதுவே இரண்டு ரூபத்தில் விக்னம் பண்ணுவது விக்னத்தை அழிப்பது என்று இரண்டாக ஆகியிருக்கிறது அதனால் அடிப்படையில் எதிர் எதிர் இல்லை விக்னத்தை பண்ணுவதா அனுகிரகம் அது என்றால் எத்தனையோ தப்பு கர்மா பண்ணி நாமெல்லாம் நிறைய மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறோம் ஆனாலும் இப்போது ஏதோ கொஞ்சம் ஈஸ்வர அனுகிரகத்தினால் கொஞ்சம் பிள்ளையார் பக்தி நமக்கு உண்டாகி அவரை வேண்டிக்கொண்டு நாம் ஆரம்பிக்கிற காரியங்கள் நிர்விக்னமாக நடக்க வேண்டும் என்பதற்காக அவரை வேண்டிக் கொண்டு ஆரம்பிக்கிறோம் சரி இப்படி வேண்டிக்கொண்டு விட்டோம் என்பதற்காக நம் பழம் பாக்கியை அவர் அப்படியே ஓவர்லுக் பண்ணி நமக்கு காரிய சித்தியை தந்தால் சரியாக இருக்குமா என்னதான் கருணையினால் விட்டுக் கொடுக்கலாம் ஆனாலும் ஒரேடியாக பூர்வ கர்ம பலன் கேன்சல் பண்ணினால் சரியாக இருக்குமா அப்புறம் பாப பீதி ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் தர்ம நியாயம் என்பதே ஒன்றும் இல்லை என்று தானே ஆகிவிடும் நாம் என்ன வேணா பண்ணலாம் பண்ணியிருக்கலாம் இப்போ கொஞ்சம் பிள்ளையார் பூஜை பண்ணிட்டா போறும் அத்தனை தப்பும் அடிபட்டு போயிடும் என்றல்லவா ஆகிவிடும் இப்படி ஆக விடாமல் இருப்பதற்குத்தான் அவர் விக்னராஜாவாக இருந்து விக்னங்களை உண்டு பண்ணுவது உண்டு பண்ணுவது என்றால் அவராகவே நமக்கு கஷ்டப்படுத்துவதற்காக அநியாயமாக உண்டு பண்ணுவது இல்லை நாம் பூர்வத்தில் பண்ணியிருப்பதன் விளைவாக நமக்கு காரிய சித்தி ஏற்படுவதற்கு இல்லை என்று கர்ம நியாய கணக்குப்படியே இருக்கும் ஆகவே அவர் பண்ணுவதாக தோன்றும் விக்னத்திற்கு மூலம் பூர்வத்தில் நாமே பண்ணின தப்புதான் அது எப்படியும் நமக்கு அநேக காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறாமல் இடைஞ்சல் பண்ணத்தான் பண்ணும் அது தானாக பண்ணினால் எத்தனையோ உற்பாதமாகவே இருக்கும் இடைஞ்சலால் காரியம் அடியோடு கெட்டு தோற்றே போய் நிற்போம் அல்லது அநேக சின்ன சின்ன விஷயங்களில் வெற்றி உண்டாகிவிட்டு இடம் அளித்து அப்புறம் சேர்த்து வைத்து அத்தனையும் நொறுக்கி மண்டையில் ஒரே போடாக போட்டுவிடும் படுதோல்வியே இப்படி நேராமல் வெள்ளம் அப்படியே நம்மை அடித்துக் கொண்டு போய்விடாமல் வருமுன் காப்பாக அணை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை அளவுபடுத்தி விடுகிறார் போலவே விக்னராஜா நம்முடைய கர்ம சேஷத்தால் உண்டாக வேண்டிய இடைஞ்சலை நாமே தாங்கிக் கொள்கிற அளவில் சேனலைஸ் பண்ணி விடுகிறார் சேனலைஸ் பண்ணுவது மட்டுமில்லாமல் ஜலத்தையே ஓரளவுக்கு வற்றவும் பண்ணுகிறார் என்றைக்கோ பெருசாக பழிவாங்க இருக்கிற பெரிய விக்னத்தை இப்போதே தன்னுடைய தும்பிக்கையால் பிடித்து இழுத்து கொண்டு வந்து அதை கருணையால் கொஞ்சம் சிறுக்க வைத்து பாக்கியையும் ஒரே வீச்சில் காட்டிவிடாமல் சின்ன சின்னதாக பண்ணி நம் தாங்கிக் கொள்ளும்படி பண்ணுகிறார் பழைய கர்மா எவ்வளவு சீக்கிரம் தீர்கிறதோ அவ்வளவுக்கு நல்லது தானே அது தீர்ந்தால் தானே விமோச்சனத்துக்கு வழி தள்ளிப் போகப் போக நாம் இன்னமும் புதுசாக எத்தனை மூட்டை சேர்த்து கொண்டு விடுவோமோ இப்படி ஆகாமல் விக்னத்தை முன்னதாகவே இழுத்து கொண்டு வந்து நமக்கு கொடுமையாக தெரிந்தாலும் வாஸ்தவத்தில் பரம நல்லதே பண்ணுபவர்தான் விக்னராஜா விக்னத்தை இழுத்து கொண்டு வருபவர் விக்னராஜர் அப்புறம் அதை சிறுசு பண்ணி நாம் கொஞ்சம் அனுபவித்த உடனேயே போதும் என்று அப்படியே போக்கி விடுபவர் விநாயகர் வியாதியை கிளறிவிட்டு ஸ்வஸ்தப்படுத்துவது உண்டு அல்லவா அப்படி கிளறி விடுபவர்தான் விக்னராஜர் ஸ்வஸ்தப்படுத்துகிறவர் விநாயகர் விக்ன கர்த்தா இடையூறு செய்பவர் விக்ன ஹர்த்தா இடையூற்றை அழிப்பவர் என்று இரண்டு பேரும் அவருடைய அஷ்டோத்தரத்தில் அடுத்தடுத்து வருவதில் விக்னராஜா முன்னவர் விநாயகர் பின்னவர் விநாயகர் என்றால் விசிஷ்டமான அதாவது விசேஷம் பொருந்திய நாயகர் சிறப்பு படைத்த தலைவர் எல்லா சுவாமிகளுமே நாயகர்கள்தான் அவர்கள் வேறே எவனோ ஒரு அசுர ராட்சச சத்துரு செய்ததற்கு எதிராக செய்து அந்த கொடுமையை மாற்றி நல்லது பண்ணியிருப்பார்கள் அப்படி பண்ணியதால் நல்லதில் முன்னின்று அழைத்துப் போகிறவர் என்ற அர்த்தம் கொண்ட நாயகர்களாக அவர்கள் ஆகியிருக்கிறார்கள் இவர் எப்படி அவர்கள் எல்லோரையும் விட விசேஷம் பொருந்திய வி நாயகரானார் என்றால் இவர் வேறு அசுரர்கள் பண்ணிய கொடுமைகளை போக்குவது மாத்திரமில்லாமல் தாமே விக்னராஜாவாக இருந்து உண்டாக்கிய இடைஞ்சல்களையும் போக்குகிறார் தம்மைத்தாமே விஞ்சிய நாயகராக இருப்பதால்தான் விநாயகர் என்ற தனி பெருமை பெறுகிறார் விக்னராஜர் என்பது போலவே விக்ன விநாயகர் என்றும் சொல்வது உண்டு விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்னத்தை உண்டு பண்ணுபவருக்கும் விசிஷ்டமான நாயகர் என்று வைத்துக் கொள்ளலாம் விக்ன விநாயகர் விக்ன தான் அதாவது விக்னங்களை அடியோடு நாசம் செய்கிறவர் சம்ஸ்கிருத ச தமிழில் ய ஆகிவிடும் ஆகாசம் ஆகாயம் மாதிரி இங்கேயோ சம்ஸ்கிருதத்திலேயே விக்ன விநாயகர் விக்ன விநாசகராகவும் இருக்கிறார் பிரசித்தமான பெயர் சுமுக்ச ஏகதந்த கபிலோ கஜகர்ணகா லம்போதரஸ்ட விகடோ விக்னராஜோ விநாயகா விநாயகர் என்பது அடுத்த பெயர் பிள்ளையாரின் பிரசித்தி நாமாக்களில் ஒன்று விநாயகர் வடதேசத்தை விட தக்ஷணத்தில் அதிப்பிரசித்தமான நாமா பிள்ளையார் சதுர்த்தி என்று பேச்சில் சொல்வதையே விநாயக சதுர்த்தி என்றுதான் நாம் ஃபார்மலாக குறிப்பிடுகிறோம் வடக்கே கணேஷ் சதுர்த்தி என்பார்கள் சித்தி விநாயகர் வரசித்தி விநாயகர் செல்வ விநாயகர் ஸ்வேத விநாயகர் என்றெல்லாம் பெரும்பாலும் விநாயக சப்தம் சேர்த்தே நம் தக்ஷண தேச கோவில்களில் அவருக்கு பெயர் சூட்டியிருக்கும் விநாயகர் அகவல் என்றே அவ்வையின் பிரசித்தி ஸ்தோத்திரத்துக்கு பெயர் இருக்கிறது வி நாயகர் நாயகர் என்றால் தலைவர் பல பேருக்கு மேலே அவர்களை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் எல்லா ஜாதியினருக்கும் உயர்வு மனப்பான்மை நாயகர் என்று ஒரு ஜாதி பெயர் இருக்கிறது ஜாதி முறையினால் தாழ்த்தப்பட்டவர்களும் அவர்களை தாழ்த்தி வைப்பவர்களும் விட்டார்கள் என்ற அபிப்பிராயம் இப்போது இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்களாக இருப்பதில் சலுகைகள் ஆதாயங்கள் கிடைக்கின்றன என்பதால் எல்லோரும் அப்படி சொல்லிக் கொள்வதாகவும் இருக்கிறது ஆனால் முன்னாளில் இப்படி இல்லை அந்தந்த ஜாதியாரும் தாங்கள் ஜன சமுதாயத்தில் உயர்ந்த இடம் பெற்றிருப்பதாகவே கருதினார்கள் ஜாதி பெயர்களை பார்த்தாலே தெரியும் நாலாம் வர்ணத்தை சேர்ந்த ஒரு ஜாதிக்காரர்களுக்கு முதலியார் என்ற பெயர் இருக்கிறது சமூகத்தில் முதலிடம் பெற்றவர்கள்தான் முதலியார் அதே மாதிரி வடக்கே அகர்வால் என்கிறார்கள் அக்ரஸ்தானம் என்றால் முதலிடம் அப்படி ஜனசமுதாயத்தில் அக்கரமாக இருப்பவர் அகர்வால் பிள்ளை என்றாலும் மதிப்புக்கு உரியவர் என்று அர்த்தம் ரொம்ப உயர்ஜாதி தேங்காயை பிள்ளை தேங்காய் என்பது வழக்கம் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை பார்த்தால் பிராமணர்களுக்கும் முதலி என்றும் பிள்ளை என்றும் சொல்லப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்ளலாம் சைவ சம்பிரதாயத்தை பார்த்தாலும் சம்பந்தர் வேத பிராமணர் சுந்தரர் ஆதிசைவர் அப்பர் வேளாளர் இந்த மூன்று பேரையும் சேர்த்து மூவர் முதலிகள் என்று சொல்வது மரபு ராஜ என்ற வார்த்தைதான் ராய ராவ் என்றெல்லாம் ஆயிற்று தமிழ் தேசத்தில் இருக்கிற நாம் ராவ் என்றால் மாத்வ பிராமணரைத்தான் நினைக்கிறோம் ஆனால் மாத்வர்கள் அதிகமுள்ள கன்னட தேசத்திலும் அதேபோல ஆந்திராவிலும் நாலாம் வர்ணத்தவர்களும் ராவ் போட்டுக் கொள்கிறார்கள் அதுவே வடக்கே ராய் ரே என்றெல்லாம் இருக்கிறது வைசியர்களை செட்டியார் என்கிறோம் சிரேஷ்டி என்பதுதான் செட்டி ஆயிற்று சிரேஷ்டமானவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்று அர்த்தம் சிரேஷ்டிதான் தான் வடக்கே ஆயிற்று கன்னட தேசத்தில் அதையே ஷெட்டி என்பார்கள் அவன் உசந்த ஜாதி இவன் தாழ்ந்த ஜாதி என்ற அபிப்பிராயங்களும் போட்டி சண்டைகளும் இல்லாமல் யாரானாலும் பாரம்பரியமாக ஏற்பட்ட தொழிலை செய்து ஒரு ஜனசமுதாயத்திற்கு வேண்டிய எல்லாவிதமான பணிகளையும் போட்டி இல்லாமல் பண்ணிக் கொடுத்ததோடு அவரவரும் முதல் ஜாதிதான் உயர்ந்த ஜாதிதான் என்ற பிரைடோடு நம் ஜனங்கள் இருந்து வந்ததை இந்த பெயர்கள் காட்டுகின்றன பல வகுப்புக்காரர்களுக்கு இடையில் இருந்து வந்த சௌஜன்யமும் இதில் தெரிகிறது எப்படியென்றால் ஒரு ஜாதிக்காரன் தங்களுக்கு உயர்வாக பேர் வைத்துக் கொண்டதை மற்றவர்களும் ஆக்ஷேபிக்காமல் அவர்களுக்கு அந்த பிரைடு இருக்கட்டும் என்றே எடுத்துக்கொண்டு தாங்களும் அவர்களை அப்படித்தான் கூப்பிட்டிருக்கிறார்கள் தலைவர் என்ற அர்த்தமுள்ள நாயக பதம் எல்லா வர்ணத்தினருக்கும் உரிய பெயராக இருந்து இந்த சமத்துவத்தை தற்காலத்தில் சொல்லும் காரிய சமத்துவத்தை அல்ல அதைவிட அவசியமான மனோபாவ சமத்துவத்தை நன்றாக காட்டுகிறது